சென்னை தியாகராய நகர் உட்பட தமிழகம் முழுவதும் எஸ்பிகே நிறுவனத்திற்கு சொந்தமான 12 இடங்களில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கோகுல். கோகுல், தற்போது சோதனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, விவரங்களை விரிவாக பதிவு செய்யலாம். எஸ்பிகே நிறுவனத்தில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த நிறுவனத்துக்கு சொந்தமான 12 மேற்பட்ட இடங்களில் இரண்டாவது நாளாக இந்த சோதனையானது நடைபெறுகிறது. சென்னையை பொறுத்தளவு சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய அந்த எஸ்பிகே நிறுவனத்துடைய அலுவலகத்தில் நேற்று முதல் வருமான வரித்துறை சோதனையானது நடைபெறுகிறது. நள்ளிரவிலும் தொடர்ந்த சோதனை இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையில் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ரொக்க பணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் செய்யாத்துறையுடைய வீடு மற்றும் அலுவலகங்களிலும் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. அருப்புக்கோட்டையில் இந்த அலுவலகத்துடைய தலைமை அலுவலகம் உள்ளது. அதே போல் அவருடைய சொந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டம் கமுந்தி அருகே இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிலும் அதே போல் அவர் மகன்களுக்கு சொந்தமான வீடுகளிலும் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. செய்யாத்துறை ஒரு அரசு ஒப்பந்ததாரராக இருந்து செயல்பட்டு இருக்கிறார். கடந்த ஆட்சியில் பல அரசு ஒப்பந்தங்களை எடுத்திருக்கக்கூடிய செய்யாத்துறை வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக வந்த புகாரை எடுத்து தான் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல் கோயமுத்தூரில் இருக்கக்கூடிய நமது அம்மா நாளிதழுடைய பதிப்பாளர் சந்திரசேகருடைய அவருக்கு தொடர்புடைய இடங்களிலும் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சோதனை இன்றும் நாளையும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. பல ஆவணங்கள் மட்டுமல்லாமல் ரொக்கப்பணங்கள்லாம் கைப்பற்றப்பட்டுவதாக கூறப்படுகிறது. இந்த சோதனைக்கு பின்பு வருமான வரித்துறை தரப்பிலிருந்து சோதனையில் என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் சிக்கியுள்ளது, அதே போல் எவ்வளவு பணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது என்ற முழு விவரங்களும் தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே நடைபெற்ற அந்த டெண்டர்களில் அவர் வருவாய் குறைத்து காட்டியிருப்பதாகவும் அதன் மூலம் வரி ஏய்ப்பு செய்திருக்கலாம் என்ற அடிப்படையில் இந்த வருமான வரித்துறை சோதனை நடைபெறுவதாக வருமான வரித்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. பாலா, நன்றி கோகுல் விரிவான விவரங்களுக்கு. கோவை பீளமேடு பகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு தொடர்புடையதாக கூறப்படும் கேசிபி என்ஜினியரிங் நிறுவனத்தில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரால். ஜெரால், தற்போது இரண்டாவது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை நடைபெற்று வருகிறது, ஏதாவது ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா, வருமான வரித்துறை சார்பில் ஏதாவது தகவல் சொல்லப்பட்டிருக்கிறதா? பாலா, கேசிபி இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட்ல தொடர்ந்து வந்து அதிகாரிகள் வந்து சோதனை நடத்திட்டு வராங்க. நேற்று 11 மணிக்கு காலை தொடங்கிய சோதனையானது தற்போது 22 மணி நேரத்தை தாண்டியும் வந்து இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. வருமான வரித்துறை அதிகாரிகள் நேற்று வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட குழுவினர் வந்து இந்த 7 மற்றும் 8வது அறங்களை வந்து சோதனை மேற்கொண்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து தற்போது இந்த சோதனை வந்து தொடர்ச்சியா மேற்கொண்டு வராங்க. நேற்று வந்து பணி இரவு நேரத்தில் வந்து மாற்றப்பட்ட நிலையில் தொடர்ந்து அதிகாரிகள் சோதனை நடைபெற்று வருகிறது. தற்போதும் சோதனை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இப்போ காலையில சரியாக ஒரு 9 மணி அளவில் இருந்து அதிகாரிகள் மீண்டும் அதிகாரிகள் வருவதற்கான எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதே போல வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து தகுந்த ஆவணங்களை தேடும் பணியில வந்து தொடர்ச்சியா அவங்களுடைய பணியில ஈடுபட்டு வராங்க. குறிப்பா கேசிபி இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் உடைய அலுவலக நிர்வாக அலுவலர் அறை மற்றும் வந்து அலுவலக அறை இரண்டு பகுதியிலும் வந்து அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் சார்ந்தவர்கள்ட்டையும் அதே போல வந்து இதன் நிர்வாக இயக்குநர்கள்ட்டையும் வந்து தொடர்ச்சியான சோதனைகள் நடைபெற்று வருகிறது. முழுமையான ஆவணங்கள் தொடர்பான தகவல்கள் இன்னும் வெளிவரவில்லை. தகவல்கள் வந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்படும் பாலா. நன்றி ஜெரால் விரிவான விவரங்களுக்கு.